வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில இடங்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இடம்னா எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். உண்மையிலுமே இன்றைக்கி நினச்சாலும் அந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம்தான். புத்தருக்கு ஒரு போதி மரம் மாதிரி எனக்கு எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா நான் படிக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, நான் பொழுத போக்கின ஒரு இடம்னா அந்த இடம்தான். பள்ளிக்காலங்களில் படிக்கும் போது லீவ் விட்ருவாங்க, எக்ஸாம் முன்னால் லீவ் விட்ருவாங்க. அப்போ எங்கடா போய் படிக்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அழகு, ஒரு கிராமத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுடைய அழகை வந்து அது வர்ணிக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஒரு நீண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும், மகிழ மரம் இருக்கும், வாதநாராயண மரம் இருக்கும், சிமெண்ட் பெஞ்சஸ் எல்லாமே இருக்கும். எப்போயாவது காலையில் ரெண்டு ட்ரெயின், சாயந்தரம் ரெண்டு ட்ரெயின், அது பேசஞ்சர் அந்த மாதிரி ட்ரெயின் தான் வரும், ஒரு எக்ஸ்பிரஸ் வரும், அது மட்டும்தான் நின்று அங்கே போவோம். மற்ற நேரம் அந்த ஒரு பகல் நேரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெறுமையாக இருக்கும், வெயிலாக இருக்கும், ஒரு வெறுமையாக இருக்கும், ஆனால் ஒரு குளுமையும் இருக்கும். அடர்ந்த வெயில் அடித்தாலும் ஒரு அப்படியே அந்த இடம் ஒரு குழு குழுன்னு ஒரு குளுமையாக இருக்கும். அந்த பெஞ்சில் உக்காந்துட்டு படிக்கிறதுன்றது ஒரு ஆனந்தம். முக்கியமாக முதல்ல நான் வந்து கதைகளை படிக்க ஆரம்பித்தது எங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் தான். அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் அந்த கதைகளை படிக்கும் போது அந்த கதை வந்து உள்ளுக்குள்ளே போச்சு இல்லையா, அது இப்போ நினச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் நான் முத முத கதை எழுத ஆரம்பிக்கவும் சரி, கவிதை எழுதும் போதும் அந்த இடம், அந்த பெஞ்ச், அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு வாதநாராயண மரம், பெரிய மரம் இருக்கும் அது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மரமாக தான் இருக்கணும். அதுக்கு கீழே ஒரு சிமெண்ட் பெஞ்ச் இருக்கும், அதை நான் மறக்கவே முடியாது. அதே போல் வெயில் காலம் அப்படின்றத விட மழைக்காலம்னு ஒன்று வரும். ஒரு முறை நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். கரெக்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆகுது. மழை ஸ்டார்ட் ஆகும் போது நாங்கள் ஓடி போயிட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் முன்னாடி அந்த ரூமில் ஒரு சின்ன ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். மழை ஸ்டார்ட் ஆகும்போது பயங்கரமான ஒரு புயல் காற்று மாதிரி காற்று அடிக்குது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிது. ரயில்வே ஸ்டேஷனில் புயல் காற்று அடிக்குது, மரம்லாம் பிரம்மாண்டமான மரங்கள், சுற்றி சுற்றி மரங்கள் பிரம்மாண்டமாக அடிச்சுட்டே இருக்கும்போது சரியாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த 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 ஊர் அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கு. அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்து கிராஸ் பண்ணி வேகமாக போனோம். கரெக்டாக எதிரில் இருக்க பிளாட்ஃபார்ம்லேருந்து வாதநாராயண் மரத்தோட கிளை உடஞ்சி அந்த என்ஜின் மேலே விழுந்தது. ஒரு சத்தம், பட்ட 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 பட்டன்னு ஒரு சத்தம். அப்பா, வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அந்த இருந்தது. என்ன ஆகனே தெரியல. ஆனால் அந்த டிரைவர் சாமர்த்தியமாக அந்த ட்ரெயினை நிறுத்திட்டார். அப்புறம் எல்லாம் ஒரே கலவபரமாக இருந்தது, எல்லாம் ஓடனா வந்தோம், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 2 நாள் கழித்து திருப்பியும் நான் அந்த ஸ்டேஷன் போகும்போது ஒரு அதிர்ச்சியை பார்த்தேன். என்னென்னா, எதிர் பிளாட்ஃபார்மில் இருக்க எந்த மரமும் இல்லை, எல்லாம் மொட்டையாக இருந்தது. அந்த ரயிலோட அந்த ஸ்டேஷனோட ஒரு அழகே காணாது போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த மாதிரி ஃபீல்லாம் எப்போ திருப்பியும் வரும்னா, இது போல் ஒரு சம்பவங்களை நாம் ஒரு கட்டுரையாகவோ ஒரு கவிதையாகவோ ஒரு எழுத்தாகவோ படிக்கும் போது தான் அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு அந்த நினைவு வந்தது. அந்த புத்தகத்தோட பெயர் ரயில் நிலையங்களின் தோழமை. இதை எழுதுனது யாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் எழுதுனது தான். அவரும் இப்படி ஒரு சம்பவங்கள் தான் சொல்கிறாரு. அவரும் அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரயில் நிலையத்தோட ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் அந்த ஊரில் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு நட்பு இருக்கும். அதுபோல் இவருக்கும் ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் குடியிருந்ததுனால அந்த நட்பு இருக்குது. அவர் அந்த ரயில் நிலையங்களுடைய தோழமை. அவர் சொல்கிற மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஒரு சில இடத்துல, ஒரு சில நேரங்களில் நான் ஒரு ஊருக்கு எங்கேயாவது போகும்போது முன்னாடி ஸ்டேஷன்லாம் இறங்கியிருக்கோம், அது இதுதான் ஸ்டேஷனா அப்படின்னு நினச்சலாம் இறங்கியிருக்கோம். ஏன்னா அந்த தோற்றங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த மரம், ஒரே மாதிரி மரங்கள், ஒரே மாதிரி பெஞ்சஸ்ஸு, அதனுடைய அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய அந்த ரூம்ஸ் இருக்குங்களா, அந்த ஒரு பெரிய ஒரு கூரை கீழே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் கூட சில நேரங்கள் அப்படி தான் தெரியுது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை ஒரு மறக்கவே முடியாது. ஒரு அற்புதமான ஒரு வாசனை உள்ளே நுழையும் போதே ஒரு அழகான ஒரு வாசனை தெரியும். அது வந்து அது உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாசனை நல்லா நமக்கு புரியும். சில ரயில்வே ஸ்டேஷன்களில் பார்த்திங்கன்னா
நம்ம வந்து தனியாக மாட்டிக்கிற நேரங்களாக இருக்கும். அதாவது ஒரு ரயிலுக்காக காத்திருப்போம், அல்லது ரயில் லேட்டாக வரும், இல்லை அடுத்த நாள் தான் ரயிலில் போகிறோம் அப்படின்னும் போது அந்த தனியாக நம்ம போய் நம்ம அந்த வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அந்த வெயிட் பண்ணும் போது அந்த நேரத்தை பொழுது போக்குறது, ஒரு அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே அந்த பொழுது போக்குறோம் இல்லையா, அதை அனுபவிச்சா தான் தெரியும். இந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த கடைசிக்கு போயிட்டு வர்றது, பெஞ்சில் உட்காருது, படுத்து தூங்குறது, பேப்பரோ புக்கை கிடச்சா வாங்கி படிக்கிறது, அங்கே இருக்கிற கேன்டீனில் போய் டீ குடிக்கிறது, சில இடங்கள்லாம் அந்த ஸ்டேஷனோட அந்த டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டீ குடிக்கிறது. ஒரு சில ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக இருக்கும், அந்த இட்லி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு ஒரு அனுபவங்களை இவரும் சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணார், இவர் நிறைய பயணங்கள் போகிறதுனால மேக்ஸிமம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பயணங்களில் வந்து எதில் போகிறார் அப்படின்னா ட்ரெயின் தான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் கல்கத்தாவில் போயிட்டு ஒரு டயத்தில் மாட்டிக்கிறார். அதே போல் ஒரு மழை காலத்தில் ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸில் அவர் உட்காண்ட்ருக்காரு. ஏன்னா அது வந்து ஒரு நைட் டயத்தில் போகிற ட்ரெயின், அது ட்ரெயின் வருமா வராதா அப்படின்ட்டு சுத்தமாக கரண்ட்டாக போயிடுது. அவர் மதியத்துலேருந்து வெயிட் பண்ணுறாரு, சாயந்தரமாவது பயங்கரமாக மழை பெய்யுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவர் தங்கியிருந்த லாட்ஜெலாம் வந்து காலி பண்ணிட்டு வந்துட்டார், திருப்பி அங்கே போய் தங்கவும் முடியாது ரொம்ப தூரம். அங்கேயே உட்காந்துட்ருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லைட் ஆஃப் ஆயிடுது, அலோன்ஸ் பண்ணிட்டும் தெரியாது, அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கும் போது மழை அப்படியே அதிகமாகுது, பிளாட்ஃபார்ம்லாம் ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருது. அப்போ ஒரு மரண பயம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா மூப்பே தெரியாத இடத்துல, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல, சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்ற தெரியாத இடத்துல ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருந்தானா, அது எப்படி ஒரு 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 சோகம் இருக்கும். அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. அப்போ தான் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் பலவேறு எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம், இப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து அது கரெக்டாக 8 மணிக்கு வர ட்ரெயின், 9:10, 10:30 மணிக்கு மேலே வந்து நிற்குது. வேக வேகமாக ஓடி போயிட்டு உள்ளே உட்காராங்க, மழை பயங்கரமாக மழை பெய்யுது, ஆனால் ட்ரெயின் வந்து கிளம்பலை. சரி கிளம்புமா கிளம்பாதா, சரி பார்க்கலாம் விடு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஜன்னல்லாம் என்ன சாத்தினாலும், ட்ரெயினில் வந்து இந்த ரயிலில் வந்து பயணம் போகும்போது மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், ஏன்னா எந்த ஜன்னலும் சரியாகவே சாத்த முடியாது, தண்ணி உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். ஏ போகிறாங்க, தொப்பலாம் நலையிறாங்க, உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது, அப்படியே போக 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 அப்புறம் என்னதுன்னு தெரியல, நல்லா தூங்கிடுறாங்க. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து அந்த வண்டி நிற்குது. அந்த வண்டி நின்ற உடனே பார்க்குறாரு, ஒரு காலையில் நல்ல சூரியன் பத்தக்கதான் வந்துட்டுருக்கு, மழையெல்லாம் சுத்தமாக இல்லை. அப்படியே பார்க்கும்போது அப்பா எங்கேயோ ஒரு தீவுலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அங்கே எதுவும் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு மக்கா சோளம் விற்றுட்டு வராங்க, அதை வாங்கி அவர் சாப்பிட்றாரு. அவர் அதில் சொல்கிறாரு, அந்த மக்காசோளம் வந்து உலகத்திலேயே ஒரு கிடைக்காத ஒரு உணவாக நினச்சி அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் அந்த உள்ளர்களுடைய பயணிகளோட ஒரு உரையாடல் ஸ்டார்ட் ஆகிறாங்க. கண்டிப்பாக அது மலையை பற்றி தான் பேசியிருக்கோம், வாழ்க்கையிலேருந்து ஒரு தப்பிச்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க பேசியிருப்பாங்க, அதே மாதிரி வந்து ஊர் போய் சேர்றாரு. ஸோ இந்த மாதிரி இந்த கட்டுரைகள், ஒரு 18 கட்டுரைகள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு இடங்கள், அந்த இடங்களில் நம்ம எங்கே போய் பார்க்கணும், என்னத்தை பார்க்கணும், அவரு என்ன போய் நம்ம பார்த்தாரு. உதாரணத்துக்கு ஊட்டியை பற்றி சொல்கிறாரு. ஊட்டியில் நம்ம எல்லோரும் போகிறோம், நிறைய இடம் பொட்டானிக்கல் கார்டன் பார்ப்போம், நிறைய இடங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த ஊட்டியை உருவாக்கின ஒரு ஆங்கிலேய ஒரு கலெக்டர் சல்லியன், அவருடைய இருப்பிடம், அவருடைய நினைவிடம் நம்ம யாரும் போய் பார்க்கறதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும், ஒரு வடநாடும் சரி வேறு எங்கேயும் சரி, அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முக்கியமான சில இடங்கள் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு தெரியாத இடம் இருக்கும், அது என்னன்னு தேடி போய் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையாலுமே அந்த ஒரு பயணத்திற்கான ஒரு ஏற்பாடு. ஒரு பயணம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ போனோம் வந்தோம் நாலு இடம் பார்க்கணும் இல்லாமல், அதையும் தாண்டி அதனுடைய வரலாற்று இருக்கும், ஒரு நினைவிடம் இருக்கும், அதை போய் பார்க்கணுன்றது தான் இவருடைய எண்ணமாக இருக்குது. அதை தான் இது இந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா பயணம் போகிறாங்க இல்லையா, அந்த பயணம் போகிறவங்க, அடிக்கடி பயணம் போகிறவங்க தான் இயற்கையை வந்து சீரழிக்க மாட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து அவங்க வீணாக்கவே மாட்டாங்க, சக பயணிகளும் சக மனிதர்களும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவளாக இருப்பாங்க அப்படின்றது தான் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து வலியுறுத்துறாரு. அதில் நான் 100% உடன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் தான் இருக்குது, நாமும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது நானும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அமல்ராஜ்.